பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பல்லவா இணைந்து 100,000 ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கியுள்ளது. இதில் மருத்துவமனைக்கு தேவையான படுக்கை, மின்விசிறி உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் நிர்வாகியும் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் செயல் இயக்குநருமான பிரேம்குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியல் சிட்டியின் தலைவர் ராஜகோபால், ரோட்டரி கிளப் ஆஃப் பல்லவா தலைவர் ரோஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய ரோட்டரி கிளப் ஆஃப் பல்லவா தலைவர் ரோஸ், கோட்டூர் அரசு மருத்துவமனையில் போதிய வசதி இல்லை என்றாலும் இங்கு அனுமதிக்கப்பட்ட ரோட்டரி கிளப் நிர்வாகி சுரேஷ்குமாருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டது என்றும், அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பல்லவா சார்பில் எங்களோட பாஸ் மெம்பர் அவர் ரோட்டரியன் சுரேஷ்குமார், அவர் உடல்நிலை சரியில்லாத காரணப்போ காலையில் 3 மணிக்கு இங்கே வந்ததுனால இவங்க சிறப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவர் அன்னைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவரோட உயிருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. இந்த கோட்டூர் ரிமோட்டில் இருக்கிற இந்த கோட்டூர் வில்லேஜோட அரசு மருத்துவமனையில் சிறந்த மருத்துவர்கள் நர்ஸு எல்லாருமே அருமையாக ஒர்க் பண்ணதுனால அவரோட உயிர் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கார் அவர். ஸோ அதுக்கு நன்றி கடனாக வந்து எங்களோட ரோட்டரி கிளப் சார்பாக இண்டஸ்ட்ரியல் சிட்டி அண்ட் மெட்ராஸ் பல்லவா இந்த ரெண்டு கிளப்பு சார்பாகவும் அவங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. எங்கள் கிளப் சார்பாக கீசரு, சீலிங் ஃபேன்ஸ் அண்ட் மேட்ரஸ்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணிக்கோங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு அவங்களோட ரெக்கொயர்மெண்ட் கேட்டிருக்கோம். ஃபர்தராக நாங்கள் இது ப்ரொசீட் பண்ணலான்னு இருக்கோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.